இவருக்கு வணக்கங்க. மலை நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மலை நெல்லிக்காய் பாருங்கள் இங்கே இருக்குது. இது சின்ன சைஸாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லி ஒன்று ஒன்று நைட் நேரத்தில் சாப்பிட்டா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதனால் கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாச்சு சாப்பிடுங்க. குளிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது வந்து உடம்புக்கு எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல பொருளாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கிற பொருளும் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கிற பொருள் மட்டும்தான். உடம்புக்கு நல்லா இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்தா பப்பாளி, பப்பாளி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு நல்லது, கரெக்டுங்களா? எல்லா பொருளுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்க. இப்போ பாவக்காய் நல்லது உடம்புக்கு, பச்சையாக சாப்பிடலாம். நான் பச்சையாக சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்னா சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு நல்லது. பச்சையாக சாப்பிட்றது பாவக்காய் பச்சையாக சாப்பிட்றது நல்லது. அந்த மாதிரி ஒரு சில காய் கசப்பாக இருக்குது, ஏன்னா உடம்புக்கு நல்லது. இதுவும் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றக்கே ஒரு சிலர் சாப்பிட பிடிக்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. இது சாப்பிடுங்க நல்லாயிருக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க. வேர்க்கடல போட்டு சட்னி செய்வோம், புதினா போட்டு சட்னி செய்வோம், வேறு எல்லாம் போட்டு சட்னி செய்வோம். இது வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் போட்டு அது குழம்பு சாப்பாட்டுக்குன்னு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு எல்லாம் நல்லா யூஸ் ஆகுது. கஞ்சி தொட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கஞ்சி ஊறுகாய் போல ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்குது. பல்வேறு விதமாக சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்றது நல்லது, கஞ்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊறுகாயும் போட்டுக்கலாம், சட்னியும் செஞ்சுக்கலாம், சரிங்களா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, தகவல் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்க சேனல், மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல். தகவல் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிங்க.